ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்தார் ஸ்போர்ட்ஸ் மியூசியம் வந்திருக்கோம். சரிங்களா, ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கைக்கு. ஸோ அதுக்கு பயன்படுத்தின நிறைய விஷயங்கள், நம்ம மறந்து போன நிறைய கலைகள்லாம் வந்து இங்கே மியூசியமில் வச்சுருக்காங்க. சரிங்களா, அது இல்லாமல் நிறையா விளையாட்டுக்கு சம்மந்தமான நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த மியூசியமில் இருக்குது. நம்ம அதை பார்க்க தான் இங்கே போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, நம்ம கத்தாரில் வெள்ளாஜா மால் இருக்குல்ல, அந்த டார்ச் டவர் இருக்கும்ல, அது பக்கத்துலேயே இருக்குது. 321 ஒலிம்பிக் மியூசியம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷன் மேப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம இந்த மியூசியம்ன்றதுனால நிறையா ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாட்டு வீரர்களோட நிறையா பயன்படுத்தின அந்த விஷயங்கள்லாம் வந்து இங்கே ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க, ஒரு பொருளாக காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்குது உள்ளே. அந்த கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் விளையாடிட்டு ஜஸ்ட் ஒரு இப்படி ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்து நார்மலாக ஒரு மியூசியம் பார்த்துட்டு பழமையான பொருட்கள் மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்காது. உள்ளே வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு விளையாட்டு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களும் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் விளையாடலாம், விளையாடி நீங்களும் ஸ்கோர்லாம் ஜெயிக்கலாம். அதுவும் சின்ன பசங்களுக்குன்னு நிறைய தனியாக நிறையா திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா, நீங்கள் போகலாம், நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், உங்கள் பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போகலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பாக. சரிங்களா, வாங்க நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி நிறைய இமேஜஸ் விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க விளையாடினாங்க, இப்போ அந்த காலத்து இந்த டிஸ்க் த்ரோ, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஜாவ்லின் த்ரோ, அதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்றது ஒரு இதை அவங்களுக்கு ஐட்டப் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த ஒலிம்பிக் டார்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய இயர்ஸோட ஒலிம்பிக் டார்ச்சஸ்லாம் இங்கே வந்து பொருளாக வச்சுருக்காங்க. இது இதெல்லாம் பண்ணாங்க, ஏன்னா இவங்களும் ஒரு ஒன் ஆஃப் இது கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஒரு. ஸோ அந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒலிம்பிக் டார்ச்சஸ் இருக்கும் பாருங்கள். அது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் இயர்ஸில் முன்னாடி வந்ததெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய மெடல்ஸ், அவங்க வாங்கின மெடல்ஸு எல்லாமே இருக்கும். இயர்லி வைஸ் எந்தெந்த இயர்லேருந்து என்னென்ன நடந்திருக்கு, அந்த ஒலிம்பிக்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இருக்கும். இந்த ஒலிம்பிக் மெடல் அப்புறம் பேட்ஜஸ் அதெல்லாம் வந்து இந்த நல்லா ஒரு எப்படி சொல்கிறது அற்புதமாக வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் சில ஒரு காட்சி பொருளாக சில பொம்மைகள் கூட வச்சுருக்காங்க உள்ளே, அதையும் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ஸில் என்னென்ன நடந்தது, என்னென்ன கண்ட்ரி என்னென்ன வின் பண்ணாங்க, அது எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு சீக்வன்ஸாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களே, விளையாட்டு வீரர்கள், அவங்களாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களாம் வந்து என்னென்ன பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கலாக வச்சுருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. அது கூட நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறது, மியூசியமோட 7th ஃப்ளோர் தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். இதில் வந்து ஈவன் நம்ம பாருங்கள், ரோஜர் ஃபெடரர் காட்டுறாங்க, அவர் யூஸ் பண்ணுற ஜெர்சி, இந்த ஸ்டெஃபி கிராஃப், ஸ்டெஃபி இது பாருங்கள், சச்சின், நம்ம சச்சின் யூஸ் பண்ண அடிதாஸ் பேட்டு, சரிங்களா, ஹாக்கி பிளேயர், அதேமாரி நம்ம உசைன் போல்ட் அவர் யூஸ் பண்ண ஷூ, சரிங்களா, அதுவும் நம்ம கத்தரி வின் பண்ண கோல்டு மெடல் அது, அப்புறம் மேரிகோம், முகமது அலி, நம்ம ப்ரூஸ்லி அவரோட இது, அப்புறம் மைக்கேல் ஷூமேக்கர் அவரோட அவர் யூஸ் பண்ண அந்த ஃபெராரி காரு, நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஒரு எப்படி சொல்லுது, நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து நம்ம இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலாக. ஸோ லைக்வைஸ் வந்து சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன மாதிரி 5th ஃப்ளோரில் ஒரு
விளையாட்டு சம்மந்தமான இதை வச்சுருக்காங்க, நம்மளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது எப்படின்னா ஒரு விஷுவல் கேம் மாதிரி, சரிங்களா, ஒரு விஷுவல் கேம் மாதிரி சென்சாரில் ஒரு போட் மாதிரி வச்சுட்டு அதை வந்து நம்ம ஒரு டீம் ஒர்க்காக பண்ணணும். அந்த எவ்வளோ ஸ்பீடில் நம்ம வந்து எவ்வளோ முடிக்கிறோம், அந்த ட்ராக்கிங் எவ்வளோ முடிக்கிறோம் அப்படின்றத ஒரு கணக்கு இருக்குது. ஸோ பாருங்கள், நான் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சின்ன பொண்ணு முதற்கொண்டு ஒரு பெரிய போட்டை ஓட்டிகிட்ருக்கோம் பாருங்கள், அந்த போட்டு போது பாருங்கள். ஸோ அது விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு 1 மினிட் கொடுப்பாங்க நினைக்கிறேன். அந்த 1 மினிட் டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து ஒரு ஸ்கோர் வரும். ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ கேம், அது எப்படி சொல்கிறது, ரியலாக இல்லைன்னா கூட ஒரு இல்யூஷன் நம்ம விளையாட்டுருக்கோம், சரிங்களா. பாருங்கள் நல்லாயிருக்கு. அவங்களே சொன்னாங்க, நீங்கள் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா இது வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து யாரும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரியலாக நம்ம ஒரு போட்டிங் போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், ஹாய் 33518. ஸோ அதிலே போட்டிருப்பாங்க நைஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு கேம் ஆக்சுவலாக, அந்த ரிங்கை வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகிறோம் அப்படின்றதுக்கு, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் நானும் என் பொண்ணு வந்து விளையாடிட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். என் ரெண்டாவது பொண்ணு வந்து முடியல அவங்களால, அவங்களும் ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க பாருங்கள். நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அவங்களுக்கும் அந்த ஆர்வம் தாங்க முடியல. ஸோ அட்லாஸ்ட் அவங்களும் ஹெல்ப் பண்ணி எங்களை இந்த கேமை வின் பண்ண வச்சுட்டாங்க. சூப்பராக பாருங்கள், பாருங்கள் சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள். அவ்வளோதான், இந்த ரிங்கு வந்து நாங்கள் வந்து அந்த லேப்ஸ்குள்ளே போட்டு முடிச்சிட்டோம், நல்ல ஸ்கோரு. ஸோ அதேமாதிரி நிறைய விஷயம் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம ரியல் லைஃப்பில் பண்ண முடியலனா கூட இங்கே வந்து ஒரு சிமுலேட்டர் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் வந்து நம்ம விளையாடலாம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ சைக்கிளிங், நம்ம ஹேண்ட் சைக்கிளிங். இது வந்து இதுவும் அதேமாதிரி ஒரு சிமுலேட்டர் தான், நம்ம ஹேண்ட் சைக்கிளிங் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோரில் வரும். என் பெரிய பொண்ணு தான் பண்ணிட்டுருக்கா, சின்ன பொண்ணு வந்து என்ன அப்படி முடிச்சு வெளில வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 சொல்லிட்டு ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும் பாருங்கள், சூப்பராக அமைச்சிருக்காங்க அதை.